1980 வருஷத்தின் டாப் ஹீரோஸ் கவுண்டர்ல நம்ம ஏற்கனவே டிஸ்க்ளைமரோட சேர்த்து டாப் 7 ஹீரோஸ் அந்த வீடியோல பாத்துறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் வந்து இந்த வீடியோலயே இருக்கும், பாத்துருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல 90s 80s உடைய டாப் 22 டாப் 11 வரைக்கும் 10 ஹீரோக்களை பாத்துறோம். மீதி இருக்க ஹீரோக்களை நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். சோ நம்ம டைரக்டா 1980s உடைய டாப் ஹீரோஸ் கவுண்டருக்கு போய்டுவோம். நம்ம கவுண்டர்ல 20வதா பார்க்க போற ஹீரோ ரவீந்திரன். ரவீந்திரன் பிற்காலத்துல வில்லனா நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இவர் ஹீரோவா பாத்தீங்கனாலும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹீரோ கேரக்டரையும் பல படங்கள் பண்ணியிருக்காரு. ரவீந்திரன் இந்த இயர்ல நடிச்ச படங்கள் பாத்தீங்கன்னா சுஜாதா, வசந்தலைப்புகள், ஒரு தலை ராகம். ரவீந்திரன் இந்த இயர்ல தான் இன்ட்ரோடக்ஷனும் ஆயிருப்பாரு. நம்ம 19வதா பார்க்க போற ஹீரோ மோகன் பாபு. சூரரை போடுற படத்துல வந்து இந்த சுருட்டுலாம் பிடிச்சிட்டு வருவார் பாத்தீங்களா, அவரு தான். இவர் வந்து அந்த டைம்ல தெலுங்குல பெரிய ஹீரோ. பட் நம்ம தமிழ்லயே கூட பாத்தீங்கன்னா 70s கூட சில படங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. இந்த இயர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு படங்கள் நடிச்சிருக்காரு. மூணு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர், அந்த படங்கள் நட்சத்திரம், ரத்த பாசம், குரு. இந்த மூணு படத்திலயும் மோகன் பாபு வந்து தமிழிலும் நடிச்சிருக்காரு. தெலுங்குல ஒரு ஹீரோவா இந்த இயர்ல பல படங்களும் பண்ணிருக்காரு. நம்ம 18வதா பார்க்க போற ஹீரோ சங்கர். சங்கர் இந்த இயர்ல ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காரு, ஒரு தலை ராகம், சுஜாதா. ஒரு தலை ராகம் படத்தோட வெற்றியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட ஹீரோ தான் சங்கர். சோ அதனாலதான் இவர் இவரோட டாப்ல வச்சிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 17வதா பார்க்க போற ஹீரோ விஜய் பாபு. விஜய் பாபுங்கிறவரு ரஜினியுடைய படிக்காதவன் படத்துல வந்து அவருக்கு தம்பியா வந்திருப்பாரு பாத்தீங்களா, அவரு தான். அப்புறம் இப்ப லேட்டஸ்டா வந்து ரமணாண்டு ஒரு ஹீரோ இருக்காரு நம்ம தமிழ் சினிமால, அவருடைய அப்பாவும் இவரு. இப்ப இருக்க பல பேருக்கு யாரு பாய் ஒரு யாருன்றே தெரியல அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த 80s டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்காரு. ஸ்ரீதேவி, குமரி பெண்ணின் உள்ளத்திலே, மாதவி வந்தால், பருவத்தின் வாசலிலே, மீனாட்சி, முயலுக்கு மூணு கால், ருசிகண்ட பூனை, பௌர்ணமி நிலவு, எங்கள் வாத்தியார், வேலி தாண்டிய வெள்ளாடுன்னு சொல்லிட்டு விஜய் பாபு இந்த இயர்ல 10 படங்கள் நடிச்சிருக்காரு. இல்ல மூணு நாலு படங்கள் இவர் ஹீரோவாவே பண்ணிருக்காரு சொல்லலாம். மீதி எல்லாம் செகண்ட் ஹீரோ தான். ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து ஓரளவுக்கு இவர் ஹீரோ போக்கஸ்ல இருந்திருக்காரு சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 16வதா பார்க்க போற ஹீரோ விஜயகுமார். விஜயகுமார் வந்து 70s எண்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீரோ போக்கஸ்ல இருந்திருந்தாரு. பட் இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு மார்க்கெட் குறைஞ்சிருக்குதான் சொல்லணும். இருந்தாலும் விஜயகுமார் இந்த இயர்ல நடிச்ச படங்கள் பொண்ணுக்கு யார் காவல், காளி, ஒரு இரவு, ஒரு பார்வை. இதுல எந்த படங்களும் பெருசா போக்கஸ் எடுத்துன்னு சொல்ல முடியாது. சோ விஜயகுமாரோட மார்க்கெட் இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்ம கவுண்டர்ல 15வது இடத்துல பார்க்க போற ஹீரோ ராஜேஷ். ராஜேஷ்க்கும் 70s பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட் எல்லாம் கொடுத்து ஒரு ஹீரோ போக்கஸ் கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு யதார்த்தமான ஹீரோவா அந்த டைம்ல அவர் இருந்திருப்பாரு. ராஜேஷும் இந்த இயர்ல மூணு படங்கள் நடிச்சிருக்காரு, தனிமரம், தை பொங்கல், நான் நானே தான். ராஜேஷ்க்கு வந்து அந்த டைம்ல ஹீரோ கேரக்டரும் இருந்திருக்கும். சேம் டைம் அவர் பண்ணிருந்தாருன்னா செகண்ட் ஹீரோ கேரக்டர் தான் பண்ணுவாரு, சப்போர்ட்டிங்றது பெருசா பண்ண மாட்டாரு. ஏன்னா இவருக்கு அந்த டைம்ல ஓரளவுக்கு ஹீரோ போக்கஸ் மார்க்கெட் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 14வதா பார்க்க போற ஹீரோ விஜயகாந்த். விஜயகாந்த் இந்த இயர்ல மூணு படங்கள் பண்ணிருக்காரு, நீரோட்டம், சாமந்திப்பு, தூரத்தீடி முழக்கம். இல்ல சாமந்திப்பு படத்துல சின்ன கேரக்டர் தான், நெகட்டிவ் ரோலா இருக்கும். நீரோட்டம் அண்ட் தூரத்தீடி முழக்கம் இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஹீரோக்கள் இருப்பாங்க. இருந்தாலும் விஜயகாந்துக்கான ஸ்கோப்ன்றது ரொம்பவே மெயினா இருந்தா அவர் லீட் ரோல்ட்டே சொல்லலாம். இதுல நீரோட்டம் சுமாரான படமா இருந்தாலும் தூரத்தீடி முழக்கம் அந்த டைம்ல நல்லாவே ஓடி ஒரு சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. சோ விஜயகாந்த்ன்றவர் பாத்தீங்கன்னா இந்த படம் மூலமா ரொம்பவே பிரபலமா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கிறார் சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 13வதா பார்க்க போற ஹீரோ மோகன். மோகன் இந்த இயர்ல மூணு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும், கோகிலா, மூடு பணி, நெஞ்சத்தை கில்லாதே. இல்ல கோகிலா வந்து 77 கன்னட படமா இருந்தாலும் 80s தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு, கன்னடத்திலே தான் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் இந்த படம் வெற்றி ஆகிருக்கும். பட் இந்த படத்தில் சின்ன ரோல் தான் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி மூடு பணி படத்திலையும் பாத்தீங்கன்னா சின்ன ரோல் தான் பண்ணிருப்பாரு. இந்த படமும் ஒரு பெரிய வெற்றியான படம் தான். அதுக்கடுத்து மோகனுக்கு இதே இயர்லயே நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற படம் வந்து இந்த படம் 500 நாள் கிட்ட ஓடி இருக்கும். இந்த படத்துல வந்து மூணு ஹீரோக்கள் இருப்பாங்க, ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவா மோகன் இருப்பாரு. சோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. சேம் டைம் ஒரே இயர்ல மூணு படங்கள் வந்திருக்குன்றதுனால மோகனுக்கான ஃபெமிலியர்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆகிருக்கு. சோ அதனால தான் நம்ம இந்த கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 12வதா பார்க்க போற ஹீரோ ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் இந்த இயர்ல நாலு படங்கள் நடிச்சிருக்காரு, ஜம்போ, காலம் பதில் சொல்லும், சரணம் ஐயப்பா, முரட்டுக்காலை. இந்த முரட்டுக்காலையில வந்து அவர் வில்லன் அறிமுகமாயிட்டாலும் ஜம்போ படத்துல ஒரு ஹீரோ தான். அதே மாதிரி காலம் பதில் சொல்லும் படத்திலயும் அவர் ஹீரோவா தான் பண்ணிருப்பாரு. சரணம் ஐயப்பா படத்துல வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாரு. சோ ஜெய்சங்கருக்கு வந்து ஹீரோ மார்க்கெட் பெருசா இல்லனாலும் ஜம்போ படம் எல்லாம் நல்லா ஓடிச்சுன்னு சொல்லலாம் இந்த டைம்ல. சோ ஜெய்சங்கர் அவருக்கான ஆடியன்ஸ் செட்டப்ன்றத ஓரளவுக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவரை நம்ம இவ்வளவு டாப் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 11வதா பார்க்க போற ஹீரோ ஜெய் கணேஷ். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன், உள்ள தெளித்த படத்துல கார்த்திக் எல்லாம் அப்பாவா இருப்பார் பாத்தீங்களா, அவர் தான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹீரோ போக்கஸ்ல இருந்திருக்காரு. அதுவும் இந்த 80s எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோங்களா சில படங்கள் பண்ணியிருந்தாலும் ஹீரோவாவே பாத்தீங்கன்னா பல படங்கள் பண்ணிருக்காரு. அந்த வகையில ஜெய் கணேஷ் இந்த இயர்ல ஆறு படங்கள் நடிச்சிருக்காரு, கீதா, ஒரு செண்பகப்பூ, ரத்த பாசம், முழு நிலவு, ஒரு முத்தம், ஒரு மரத்து பறவைகள், மங்கள நாயகின். ஆறு படங்கள் பண்ணியிருந்தாலும் இல்ல சில படங்கள் வந்து அவருக்கு அந்த டைம்ல ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸே எடுத்திருக்கு. ஜெய் கணேஷ் அந்த டைம்ல ஒரு ஹீரோ பேசிட்டே சொல்லலாம்.